ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை எவ்ரிடே லைஃப் ஸ்டைல். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபங்க்ஷனில் எல்லாத்தோட வந்து நம்ம ஃபோட்டோ எடுத்துக்கும் போது நம்ம மட்டும் யூனிக்காக இருக்கணும், நம்ம ஃபேஸ் வந்து பார்க்க நல்லா பிரைட்டாக இருக்கணும் அப்படின்னு தான் எல்லாருமே நினைப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சடன் பிரைட்னஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபேஸ் பேக் போடுறதால என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ்லேயே உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒரு கிளாஸி லுக் வந்து கிடச்சிரும். நேச்சுரலாகவே நம்மளோட ஃபேஸ் வந்து நல்லா ஷைனியாக லுக்காக இருக்குது அப்படிங்கும் போது நம்ம மேக்கப் பண்ணுறோம் அப்படின்னா இன்னுமே வந்து ஃபேஸ் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக பிரைட்டாகவே தெரியும். ஸோ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, நீ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஒரு பவுலில் 1/4 ஸ்பூன் அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான தயிர் வந்து எடுத்திருக்கேன். தயிரில் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் லாக்டிக் ஆசிட் இருக்குது. ஸோ நம்மளோட ஸ்கின் கலரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த தயிர் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அடுத்த வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் ஆலோவேரா ஜெல் வந்து ஜஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இந்த பேக்குக்கு கண்டிப்பாக ஜெல் தான் தேவை. உங்கள்கிட்ட ஃப்ரெஷ்ஷான ஆலோவேரா இருந்தது அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்க வேண்டாம். ஜெல் வந்து ஒரு க்ரீமி டைப் மாதிரி வந்து இந்த பேக் நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஸோ அதுக்காக நான் வந்து ஜெல் எடுத்திருக்கேன். அலவேரா ஜெல் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா ஒரு மாய்ஸ்சரைசர் பண்ணி கொடுக்குறது மட்டும் கிடையாதுங்க, நல்லா சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தாக வச்சுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, நான் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு இதில் செம்பருத்தி பூ பவுடர் இருக்குது பார்த்திங்களா, அதை வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நான் என்ன ஆட் பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பன்னீர் ரோஸ் இருக்குது பார்த்திங்களா, அந்த பவுடர் வந்து ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கிறேன். செம்பருத்தி பூ பவுடர் வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து நல்ல ஒரு வளவளப்பாக இருக்கும் இல்லையா. ஸோ இந்த கிளாஸி ஸ்கின் கிடைக்கிறதுக்கு நான் யூஸ் பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா இந்த செம்பருத்தி பவுடர் தான். செம்பருத்தி பூவை வந்து கையில் நசுக்கி பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி வளவழப்பாக இருக்கும். ஸோ அதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்னுக்கு வந்து சூப்பரான ஒரு கிளாஸி லுக் வந்து கொடுக்கும். நிறைய பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். ஃபேஸ்க்கு மட்டும் நீங்கள் இந்த பேக் போட போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு மட்டும் நீங்கள் செம்பருத்தி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிட்டாவே போதும். அடுத்ததான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் அதில் பன்னீர் ரோஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் பார்த்திங்களா, அதுவுமே வந்து ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சாஃப்ட் அண்ட் க்ளோவான ஸ்கின் வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அவ்வளோதான், பேக்குக்கு தேவையான எல்லாமே நம்ம அதில் ஆட் பண்ணியாச்சு. இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபேஸ் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இதை வந்து பேக் மாதிரி போட்டுக்கோங்க. பேக் நல்லா காஞ்சதுக்கப்புறமா உங்கள் முகத்தை கழுவினா போதும். ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் எப்போ கிளம்புறீங்களோ கிளம்ப போகிறதுக்கு ஜஸ்ட் ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி இந்த பேக் வந்து போட்டு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்குறீங்க பெர்மனெண்ட்டாகவே ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு பெர்மனெண்ட்டாகவே வேணும் அப்படின்னா ஒரு சில விஷயம் உங்களுக்கு செட் ஆகிருக்கும் இல்லையா, அதை நீங்கள் ரெகுலராகவே ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். ஜஸ்ட் ஒரு நாள் மட்டும் போட்டுட்டு எனக்கு லைஃப் லாங் அந்த ஸ்கின் வந்து நல்லா பளபளப்பாக இருக்கணும் அப்படின்னு தயவு செஞ்சு எதிர்பார்க்காதீங்க. ஸோ உங்களுக்கு எந்த ஃபேஸ் பேக் செட் ஆகுதோ அதை ரெகுலராக நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணிக்கோங்க. வீக்லி டுவைஸ் இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு டைமே இல்லை அப்படின்னாலும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நீங்கள் எங்கேயாவது வெளியே போகும்போது இந்த பேக் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள், ரிசல்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை வந்து ஜென்ஸ் லேடிஸ் யார் வேணாலும் வந்து போட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு தோணுச்சா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பை ஃப்ரம் சவிதா. பை பை, டேக் கேர்.